ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, அன்வான்டட் 21 டேஸ் டேப்லெட், 21 நாள் மாத்திரை, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க, இதில் என்ன அப்படி பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த மாத்திரையை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இது எப்படி வேலை செய்யுது, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புக்குள்ளே என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து வரும் என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, டாக்டர் என்ன காரணத்துக்காக இந்த மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தில் 21 மாத்திரைகள் இருக்கும். இது ஒரு மாதம் முழுக்க உங்களை வந்து ப்ரொடக்டிவாக பாதுகாப்பாக வச்சுக்கோ. நீங்கள் பாதுகாப்பற்ற உடல் உறவு, நீங்கள் எந்த விதமான ப்ரொடக்ஷனுமே போடாமல், ஆணுறை எதுவுமே அணியாமல் நீங்கள் உடல் உறவு செக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 72 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஏன்னா இது ஒரு இயற்கையான ஹார்மோன் கருத்தடை மாத்திரை. இந்த மருந்து வந்து கருப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் மாத்திரை. இதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்துட்டு கருமுட்டையை வெளிவருவதை வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ அதே வேலை தான் இதையும் இதுவும் இந்த மருந்தும் செய்யும். கருமுட்டை வெளிவருவது வந்து தடுத்து நிறுத்தும். அதனால் ஒரு ஆணினுடைய கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் ஒன்று சேர முடியாமல் போகும். ஸோ அதனால் பீரியட் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே ஆகிடும், உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. இந்த மருந்து வந்து ஒரு இயற்கையான ஹார்மோன் கருத்தடை மருந்து. கருப்பையில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன் தான் இந்த மாத்திரை. இந்த மாத்திரை எடுக்கும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவலேஷன் டைமில் வெளியே வரக்கூடிய அந்த கருமுட்டையை வந்துட்டு வெளியே வர விடாமல் தடுத்து நிறுத்திடும். ஸோ இதனால் கருமுட்டை வெளியே வராது. அதே மாதிரி இந்த மருந்தை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டு வரைக்கும் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்க முடியும், நீங்கள் கர்ப்பமாகாமல் உங்களால் தடுக்க முடியும். அதே மாதிரி இந்த மாத்திரை எடுக்கிறதுனால உங்களுக்கு குறுகிய காலத்திலேயே வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். இந்த மருந்து 21 நாளுக்கு நீங்கள் எடுக்கணும். நீங்கள் என்ன டைமுக்கு எடுக்கிறீங்களோ அதே நேரத்தில் எல்லா நாளுமே நீங்கள் எடுக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க, டிலே ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அந்த நாளுக்கான மருந்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும்போது நீங்கள் என்ன நேரத்தில் வேணாலும் உடல் உறவு வைத்துக்கொள்ளலாம், எப்போ வேணாலும் உடல் உறவு வைத்துக்கொள்ளலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பீரியட் சைக்கிள் டேட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பீரியட் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த 21 நாள் மாத்திரை. இந்த 21 நாள் மாத்திரை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது இதில் நடுவில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உடல் உறவு வைத்துக்கொள்ளலாம். கான்ட்ராசெப்டிக் பில்லாக, எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிக் பில், கருத்தடை மாத்திரையாக இது வந்து செயல்படுது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். அலர்ஜி, வாந்தி, முகப்பரு, கர்ப்பப்பையினுடைய வாயில் வந்துட்டு அரிப்பு ஏற்படுவது, யூரின் போகிற இடத்துல அரிப்பு ஏற்படுவது, பித்தத்தேக்க மஞ்சக்காமாலை, ஜுரம் ஏற்படுவது, குடல் அடிச்சு ஏற்படுவது, அஜீரண கோளாறு ஏற்படுவது, தலை சுற்றல் ஏற்படுவது, நீர்க்கட்டு, உடம்பு அதிகமான சூடு ஏற்படுவது, மார்பகங்கள் வந்துட்டு மென்மையாகிறது, அப்புறம் குமட்டல் ஏற்படுவது, ஒழுங்கற்ற ரத்தப்போக்கு, உங்களுக்கு பீரியட் டைமில் வந்துட்டு பிளட்டு வந்துட்டு அதிகமாக போகும் இல்லைன்னா ரொம்ப கம்மியாக போகும், அதே மாதிரி அடிவயிறு வந்துட்டு உங்களுக்கு வலி ஏற்படும், சோர்வு, சீக்கிரமாக வந்துட்டு பீரியட் வந்துட்டு ஆகிறது, எதிர்பாராத ரத்தப்போக்கு ஏற்படுவது, வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் ஆகுது, தலைவலி, இவை தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்து ஏன் பயன்படுத்துகிறாங்க என்பதையும், இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் என்னென்ன என்பதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.